இந்துக்களை தவிர வேற யாருக்கும் குடியுரிமை இல்லை என்று முடிகட்டியிருக்கிறோம் என்று ஓபனாக சொல்லிவிடுங்கள். இந்தியாவில் வாழக்கூடிய 20 கோடி முஸ்லிம் சமுதாயத்தை ஒதுக்கிவிட்டு இந்தியாவை நீங்கள் தொடர்ந்து ஆள முடியும் என்று நினைத்தால் உங்களைப் போல பைத்தியகாரர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இந்தியாவுக்கு உள்ள சட்டத்திட்டத்தை பின்பற்றி நடந்தால்தான் இந்தியர்களாக இருக்க முடியும். இந்தியாவிலே 132 கோடி மக்கள். இந்த 132 கோடி மக்களும் ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு வகுப்பு என்று கிடையாது. இந்தியாவிலே 4636 வகுப்புகள் இருக்கின்றது. எத்தனை? 4636 கம்யூனிட்டிஸ். ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4636 வகுப்புகளும் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு வகையான கொள்கை, ஒரு வழிமுறை. கேரளாவிலே போனால் சில வகுப்புகள் இருக்கிறது. அந்த வகுப்பிலே உள்ளவர்கள் ஒரே நேரத்தில் ஒரு பெண் 2 மாப்பிள்ளைக்கு தாலி கட்டுவாள். இதே கேரளாவில் இப்பொழுதும் இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரு பெண் 2 மாப்பிள்ளைக்கு தாலி கட்டுற பழக்கம் அங்கே இருக்கிறது. வடக்கிலே சிக்கிம் பகுதி இருக்கிறது. சிக்கிம் போனவர்களுக்கு தெரியும், மகாபாரதத்தில் பாஞ்சாலி என்கிற பெண் பாண்டவர் 5 பேருக்கு பத்தினியாக இருந்தால் என்று நாம் புராணத்திலே படிக்கிறோம். அது புராணம் கிடையாது, இன்றும் உள்ள நடைமுறை. சிக்கிமுக்கில் நீங்கள் போனால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைஞ்சது 4 அல்லது 5 கணவன்களுக்கு ஒரு மனைவிதான் இருப்பார். இன்றும் இருக்கிறது. சில பகுதிகள் நம்ம நாட்டில் இருக்கிறது. 4636 வகுப்புகளிலே ஒரு சில வகுப்பு இருக்கிறது. வெளியே சொன்னால் அது வெக்கக்கேடாக கூட இருக்கும். மாப்பிள்ளைக்கு 5 வயது, 7 வயது, 10 வயது இருக்கும். பெண்ணுக்கு 15-20 வயது இருக்கும். அந்த 5 வயது, 10 வயது மாப்பிள்ளைக்கு 20-30 வயசு உள்ள 25 வயசு உள்ள பெண்ணை திருமணம் செய்வார்கள். ஆனால் குழந்தை பெற்பது யார் என்றால் அந்த மாப்பிள்ளையுடைய தகப்பன். இது இப்பொழுது கூட ஒரு பெரிய விவகாரமாகி கோர்ட்டு கூட இது போய் கொண்டிருக்கிறது. இதையே இப்படி ஒரு சில உதாரணம் நான் சொன்னது. 4636 வகுப்புகள் இந்த நாட்டில் இருக்கிறது. ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு விதமான நடைமுறை, பழக்க வழக்கம். அதே மாதிரி தான் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு நடைமுறை. அஸ்ஸாமை பற்றி இங்கே சொன்னார்கள் அல்லவா. அஸ்ஸாம் வந்து பல மெஜாரிட்டியான பகுதிகள் வந்து மலைப்பகுதிகள். மலையில் வாழக்கூடிய அந்த மக்கள் ட்ரைபல் பீப்புள், மலை ஜாதியினர். இப்போ சென்னையில் நாம் இருக்கிறோம். சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டிலிருந்து யாரும் வருகிறார்கள் போகிறார்கள், வெளி மாநிலத்திலிருந்து வருகிறார்கள் போகிறார்கள். ஆனால் அஸ்ஸாமில் போய் ஒரு மலை ஜாதி மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு அஸ்ஸாமில் வேறு பகுதியிலே உள்ளவர்கள் போக வேண்டுமா என்று சொன்னாலும் அங்கே பர்மிட்டு வாங்கி கொண்டு தான் போக முடியும். இன்டர்னல் பர்மிட் என்று வைத்திருக்கிறார்கள். இன்டர்லைன் பர்மிட் உள்ளே நுழைவதற்கு அந்த பர்மிட் இல்லாமல் அந்த பகுதிக்கு போக முடியாது. பாஸ்போர்ட் வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறது மாதிரி. இது எல்லாம் இந்த நாட்டில் உள்ள நடைமுறைகள். இன்னும் நிறைய இருக்கிறது. அது வந்து இந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்க முடியாது. இதை ஏன் இங்கே நான் சொல்லு என்று சொன்னால், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மொழி, பலதரப்பட்ட இனம், பலதரப்பட்ட நம்பிக்கை, பலதரப்பட்ட மத வழிபாடு, இப்படி உள்ள இந்த நாட்டுடைய மக்களை எல்லாம் இந்திய குடிமக்கள் என்று கொண்டு வந்து இந்த எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டமாக இருப்பது தான் இந்திய அரசியல் சட்டம் என்பது. முஸ்லிம்களுக்கு எப்படி சரிய சட்டம் இருக்கிறதோ அதே மாதிரி இந்தியாவில் வாழக்கூடிய இந்த 132 கோடி மக்களுக்கும்
அதில் 20 கோடி முஸ்லீம்களாக நாமும் இருக்கிறோம். நம்ம அத்தனை பேருக்கும் சேர்ந்த ஒரு சட்டத்துக்கு பெயர் தான் இந்திய அரசியல் சட்டம், அதுதான் கான்ஸ்டியூஷன். அதனை பற்றி தான் இங்கே தம்பி மாபு அவர்களும் அபுபக்கர் அவர்களும் மற்றும் உள்ள பேசிய அத்தனை பேரும் விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆக இந்திய மக்கள் இந்திய அரசியல் சட்டப்படி இருக்க வேண்டியது தான் இந்திய மக்களுடைய கடமை. இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி இருப்பது முஸ்லீம்களுக்கு எப்படி கடமையோ ஃபர்லோ, அதே மாதிரி இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருப்பது தான் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கு கடமை. இந்திய மக்கள் என்றால் ஒரு மாநில அரசுக்கும் அதுதான் கடமை, மத்திய அரசுக்கும் அதுதான் கடமை. அப்போ இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது? எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை சொல்லுகிறது. அப்படி பொதுவான ஒரு சட்டத்தை சொல்லும்போது அது என்ன சொல்லுகிறது என்றால், நாம் எல்லாம் பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடியவர்களாக இருப்போம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிடத்தில் ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த சட்டம் ஒரு தூண்டுகோல். அந்த இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது? இது ஜனநாயகமான சட்டம், சமூக நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சட்டம், இது சமயச்சார்பற்ற ஒரு சட்டம். இந்த சட்டம் எந்த மதத்துக்கும் உள்ள சட்டம் அல்ல, அந்தந்த மதத்துக்கு சட்டம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு சட்டம் வைத்திருக்கிறார்கள், இந்து சமுதாயத்துக்கு இந்து சமுதாய மத சட்டம் தனியாக இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு அவர்களுடைய சட்டம் தனியாக இருக்கிறது, யூதர்களுக்கு பார்சிகளுக்கு சட்டம் தனியாக இருக்கிறது, அதே மாதிரி ஜெயினர்களுக்கு புத்தர்களுக்கு சட்டம் தனியாக இருக்கிறது. ஆனால் எல்லா மக்களுக்கும் இந்திய குடி மக்கள் என்கிற முறையில் பொதுவான சட்டம் என்ன என்றால் இந்திய அரசியல் சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? மத்திய அரசு இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் அது வேறு எந்த கோர்ட்டாக இருந்தாலும் எல்லாமே இந்திய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின்படி தான் நடக்க முடியும். அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? மத்திய அரசானாலும் சரி மாநில அரசானாலும் சரி மதத்தை பிரிக்கக்கூடிய மதத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொல்லுகிறது. ஒரு சட்டம் நிறைவேற்றினால் எல்லா மதத்துக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும், முஸ்லீம்களுக்கு மட்டும் இது என்று சட்டம் வகுக்க முடியாது. முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் என்பது வேறு, மத சட்டம் என்பது வேறு. அந்த மத சட்டத்திலே அரசு குறிக்கிட முடியாது. இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டிலே கேஸ் இருக்கிறது. என்ன கேஸு? கேரளாவில் உள்ள ஒரு கோயில், என்ன கோயில் அது? சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் எல்லாம் போகலாமா போகக்கூடாதா? வயது வந்த 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாதவிடாய் வரக்கூடிய வயதியை உள்ளவர்கள் போவதா போகக்கூடாதா என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போயிருக்கிறது. ஏன் போயிருக்கிறது? அது மத சட்டம், இந்த மதத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று சட்டத்தை அங்கே நிர்ணயித்து கொண்டிருக்கிறார். ஆக இந்து மதத்துக்கு உள்ள இந்த சட்டம் முஸ்லீம்களுக்கு பொருந்தாது. அஜுக்கு போகிறவர்களுக்கு இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டார். ஆகவே மத சட்டம் என்பது வேற, நாட்டுடைய சட்டம் என்பது வேறு. நமது பாராளுமன்றம் நாட்டுக்கான சட்டத்தை நிறைவேற்றுகிறது. அப்படி பாராளுமன்றம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள் மதங்களின் அடிப்படையில் பிரிவினை பண்ணி எந்த சட்டத்தையும் நிறைவேற்றக்கூடாது என்பது இந்திய அரசியல் சாசனம் சொல்லியிருக்கிற அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்தை தகர்க்கக்கூடிய வகையிலே இங்கே பேசப்பட்ட இந்த சிஏஏ என்கிற சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்று நிறைவேற்றியிருக்கிறார். அப்படி நிறைவேற்றியவர்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது என்று நிறைவேற்றியிருந்தால் எந்த கேள்வியும் கிடையாது, யாரும் எதிர்க்கவும் மாட்டார். முஸ்லிம்களை தவிர மற்றவர்களுக்கு தான் இந்த சட்டம் என்று நிறைவேற்றப்பட்டிருக்கிற காரணத்தினாலே தான் இந்திய அரசியல் சாசனத்தை நம்பக்கூடியவர்கள் இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு அல்ல என்று
தனது கொள்கையாக கொண்டு அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அரசியல் இயக்கங்கள், முஸ்லீம் சமுதாயம் குறிப்பாக எல்லோரும் இன்று காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த எதிர்ப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சிஏஏ எதிர்ப்பதற்கு காரணம் அதுதான். இது நமது நாட்டுடைய சட்டத்துக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு சட்டம். இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல். சட்டத்துக்கு, இந்தியர்கள் சாசனத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு சட்டம். அதன் அடிப்படையில் தான் இங்கே நண்பர்கள் சொன்னது மாதிரி நாம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நியாயம் வழங்கும் என்று நான் நம்புகிறோம். விரைவில் அது வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுக்கிடையில் நிறைய 13 மாநிலங்களிலே இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து அப்போ என்பிஆர் என்கிறது, அதுக்கப்புறம் என்ஆர்சி என்கிற இது பல்வேறு சட்டங்களை இதெல்லாம் நண்பர்கள் விளக்கிவிட்டார். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் இங்கே முக்கியம். இங்கே இது என்ன என்ற பிரச்சனையை சகோதரர்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டார். ஒரு விஷயம், இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்வது அப்படி என்றால், முஸ்லீம்களாக இருக்கிற காரணத்தினால திருக்குறானை, அல்லாஹ் கொடுத்த வேதத்தை ஒரு கையிலே ஏந்தி கொள்ள வேண்டும். அடுத்து நாம் எல்லாம் இந்தியர்கள் என்கிற காரணத்தினாலே இன்னொரு கையில் இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்தி கொள்ள வேண்டும். ஒரு கையிலே இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்தி கொண்டு இன்னொரு கையிலே அல்லாஹ் கொடுத்த திருக்குறானை ஏந்தி கொண்டு நாம் இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்று பெருமையோட, பெருமிதத்தோட நாம் சென்று கொண்டிருக்க வேண்டிய காலம் இன்று வந்துவிட்டது. இதுவரை அதை நாம் செய்யாமல் இருந்தால், இப்பொழுது செய்ய துவங்கியிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் நடக்கக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் இந்திய தேசிய கொடியை ஏந்தி கொண்டிருக்கிறோம், சட்டத்தை பேசுகிறோம். மத்திய அரசு அது சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் இதற்கு முன்பு 5 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முறை திருத்தப்பட்ட சட்டத்துக்கு எதிர்ப்பு வந்தபொழுது அந்த திருத்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது, அது வாபஸ் பெற்றிருக்கிறது. அப்படி வாபஸ் பெற்ற வரலாறு தொடர்ந்த காலத்தில் இருக்கிறது. அந்த வரலாற்றை பின்பற்றி ஒன்று திரும்ப பெறுங்கள், அல்லது அந்த சட்டத்திலே உள்ள ஓட்டையை திருத்தி அந்த ஓட்டையை அடையுங்கள், சட்டத்தை திருத்துங்கள், அல்லது போனால் திரும்ப பெறுங்கள். இதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. இதை எதிர்த்து தான் பாராளுமன்றத்திலே, மக்கள் மன்றத்திலே, பத்திரிகையிலே, கோர்ட்டிலே எல்லா வழக்கு எல்லாம் இதை வெட்டி தான் இருக்கிறது. இது நடக்கும், நடக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் தான் இப்பொழுது நாட்டிலே நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த எதிர்க்கக்கூடியவர்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்படி இந்த சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியவர்கள், கூட்டம் நடத்தக்கூடியவர்கள், கண்டன பொதுக்கூட்டம் நடத்தக்கூடியவர்கள் மீது தமிழக அரசு இதுவரை எத்தனை 1000 வழக்குகளை போட்டிருக்கு எனக்கு தெரியவில்லை. 1000கணக்கான வழக்குகளை போட்டு சமீபத்தில் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அழைத்திருப்பதாக கூட காலை இடத்திலே சொன்னார்கள். என் பேர் கூட பல இடங்களிலே வழக்குகளை ஈடுபட்டப்பட்டிருக்கிறது, வந்திருக்கிறது. தமிழக அரசுடைய கவனத்துக்கு நாம் செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியது, தம்பி அபுபக்கர் அவர்கள் சொன்னது மாதிரி எல்லா விவரங்களையும் தெரிந்திருக்கிறது, அதிகாரிகள் உங்களுக்கு தெளிவுகளை சொல்லக்கூடியவர்கள், தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் சட்ட நுணுக்கம் தெரிந்த அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு இந்த சட்டத்தினாலே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை நீக்கக்கூடிய காரியத்தை தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும், குழப்பத்தை போக்க வேண்டும். 13 மாநிலங்களிலே இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆளுகிற அஸ்ஸாமுடைய முதலமைச்சரே இந்த மாநிலத்திலே சிஏஐ நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். பீகாரிலே உள்ள முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக முக்கியமான தோழமை கட்சி முதலமைச்சர்,
அவர் தெளிவாக அறிவித்திருக்கிறார், இதில் உள்ள ஓட்டைகளை அடைக்காமல் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோம், நோ என்ஆர்சி நோ என்பிஆர் என்று தெளிவாக தீர்மானம் போட்டு அறிவித்திருக்கிறார். அப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே உள்ளவர்கள் செய்திருக்கும் போது, பாரதிய ஜனதா கட்சியோட தோழமை கொண்டிருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கும் போது, தமிழ்நாட்டிலே திராவிட பாரம்பரியத்தை பேசக்கூடிய பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களை பின்பற்றி, நீங்களும் தம்பி அபுபக்கர் சொன்னது மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு ஆறுதல் தர வேண்டும், அதுதான் இந்த கூட்டத்துடைய கோரிக்கையாக நான் நினைக்கிறேன், அதைத்தான் சொல்லவும் விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதனை மனதிலே கொண்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்து, இது ஏதோ முஸ்லீம் சமுதாயத்துடைய உணர்வுகள் மட்டுமல்ல, அவர்கள் சொன்னது மாதிரி 2.5-2 கோடியே சில்லறை பேர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தளபதி MK ஸ்டாலின் முன்னிலையில் அதனுடைய தோழமை கட்சிகளாக எல்லோரும் சேர்ந்து கண்டன பேரை நடத்தினோம். இங்கே மிகப்பெரிய கண்டன பேரணி, பல லட்சம் பேர் போனார்கள். அவர்கள் எல்லாம் முஸ்லீம்களா? இல்லை. நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிற எதிர்ப்புகள், 13 மாநிலங்களிலே எங்காவது முஸ்லீம் முதலமைச்சர் இருக்கிறாரா? எந்த மாநிலத்திலும் முஸ்லீம் முதலமைச்சர் கிடையாது. முஸ்லீம்கள் இல்லாதவர்கள் தான் ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே இது முஸ்லீமுடைய பிரச்சனை, முஸ்லீம்களுக்கானது என்று தவறாக பிரச்சாரம் செய்வது மாபெரிய தப்பு. இந்தியா என்கிறது இந்து நாடு தான். யார் இந்து நாடு இல்லை என்று சொன்னது? இந்திய தமிழகத்திலே ஆளக்கூடிய முதலமைச்சர் 30-34 பேர் அமைச்சர் என்று நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு அம்மா தான், வாணியம்பாடி டாக்டர் அம்மா தான் மதுரியாக இருக்கிறார்கள். மீதி 33 பேரும் முஸ்லீம் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானே. இந்த நாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலாவது முஸ்லீம் முதலமைச்சர் இருக்கிறாரா? இல்லையே. ஏன் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய 64 மந்திரிகளிலே ஒருவர் கூட முஸ்லீம் கிடையாது? நத்வி அவர்கள் கூட, அவர் பேர் தான் முஸ்லீம் பேரே தவிர அவர் முஸ்லீம் அல்லவே. அவர் தன்னை இந்துவாக பிரகடனப்படுத்தியவராயிற்றே. ஆக இந்தியாவிலே இந்துக்கள் ஆட்சி, இந்துத்துவ ஆட்சி. அபுபக்கர் தெளிவாக சொன்னார், இந்துத்துவம் என்பது வேறு, இந்தியத்துவம் என்பது வேறு. இது இந்திய நாடு. இந்துக்கள் இந்துத்துவம் என்று ஏன் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்துக்களை தவிர வேறு யார் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அதுதான் இந்துத்துவம். இஸ்ரேலுக்கு போனால் இட் இஸ் த லேண்ட் ஆஃப் த ஜூஸ், யூதர்கள் மட்டுமே வாழக்கூடிய நாட்டுக்கு பேர் தான் இஸ்ரேல், இங்கே வேற யாருக்கும் குடியுரிமை இல்லை என்று தெளிவாக அங்கே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான முயற்சியை நீங்கள் செய்கிறீர்களா? ஓப்பனாக சொல்லிவிடுங்கள். ஏன் மறைமுகமாக செய்கிறீர்கள்? நாங்கள் இந்தியாவை இந்துத்துவ நாடாக, இந்தியாவிலே இந்துக்களை தவிர வேறு யாருக்கும் குடியுரிமை இல்லை என்று முடிகட்டியிருக்கிறோம் என்று ஓப்பனாக சொல்லிவிடுங்கள். ஏன் சட்டத்திலே உள்ளதை மறைத்து மறைமுகமாக செய்கிறீர்கள்? ஏன் முஸ்லிம்களை பர்பஸாக ஒதுக்கி கொண்டே இருப்பது என்ன காரணம்? பல பேர் இங்கு சொல்லியிருக்கிறார், உத்தரப்பிரதேசத்தில் 20 கோடி பேர் மக்கள் இருக்கிறார், 4 கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்கிறார். 157 சட்டமன்ற தொகுதிகளிலே 50% மேலே முஸ்லீம் வாக்காளர் இருக்கிறார். 80 எம்பி சீட்டுகள் இருக்கிறது. நான் கேட்கிறேன், 20 கோடி மக்கள் வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 403 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள உத்தரப்பிரதேசத்தில், 80 எம்பி சீட்டுகள் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி குறைஞ்சபட்சம் முஸ்லீம் சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக வேண்டி, ஒரு திருப்திப்படுத்துவதாக்க வேண்டியாவது ஒருவரையாவது நீங்கள் வேட்பாளராக போட்டிருக்கிறீர்களா? ஒருவரையாவது? 403 சட்டமன்ற உறுப்பினர்களில்
24 கோடி பேர் முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏ நீங்கள் கேண்டிடேட்டாக போடவில்லை, ஒரு எம்பியை போடவில்லை. 303 பேர் பாராளுமன்றத்தில் எம்பிகளாக இருக்கிறீர்கள், அதில் ஒருவர் கூட எம்பி கிடையாது, முஸ்லீம் கிடையாது. 357 பேர் பாரதிய ஜனதா கட்சி தோழமை கட்சி சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், 357 பேரில் ஒருவர் கூட முஸ்லீம் கிடையாது. ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஜனநாயகத்தில் சாதாரண ஒரு கட்சி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை பிராமணர்களுக்கு இடம் கொடுத்திருந்த முதல்ல பிராமண எதிர்ப்பு இயக்கம் என்று சொன்னது உண்டு. ஆனால் பிராமணர்களை எம்பி எம்எல்ஏ ஆக்கவில்லையா? ஒரு கண்டுடைப்புக்காவது நீங்கள் ஒரு 2 முஸ்லீம்களை நீங்கள் கேண்டிடேட்டாக போட்டிருக்கலாமே, போடவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், காலப்போக்கிலே முஸ்லீம் சமுதாயத்தை அந்நியப்படுத்தி, காலப்போக்கிலே அந்நியப்படுத்துவதோடு நிறுத்தி கொள்ளாமல் அழிக்கிற சக்தியாகவும் மாற்ற முடியும் என்ற ஒரு திண்ணம், ஒரு எண்ணம், மறைமுகமான ஒரு அஜெண்டா உங்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே தான் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்ற உணர்வு இந்திய முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே வேரூன்றி இருக்கிறது. இதிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை வெளிக்கொணர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இல்லை, இந்தியாவில் உள்ள ஜனநாயகவாதிகளுக்கு இல்லை, இந்தியாவிலே ஆட்சி உள்ள உங்களுக்குத்தான் இருக்கிறது. இந்தியாவிலே வாழக்கூடிய 20 கோடி முஸ்லீம் சமுதாயத்தை ஒதுக்கிவிட்டு இந்தியாவை நீங்கள் தொடர்ந்து ஆள முடியும் என்று நினைத்தால் உங்களைப் போல பைத்தியகாரர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. வானத்தில் சூரியனை நீக்கிவிட்டு அல்லது சந்திரனை போக்கிவிட்டு அல்லது நட்சத்திரங்களை அழித்துவிட்டு வானத்தை உருவாக்கி விடலாம் என்று எவனாவது நினைத்தால் அவனை விட பைத்தியகாரன் யார் இருக்க முடியும்? 20 கோடி முஸ்லீம்களை ஓரங்கட்டிவிட்டு ஒதுக்கிவிட்டு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு இந்த நாட்டை நாங்கள் ஆளுவோம் என்கிற உங்களுக்கு திண்ணம் இருக்குமானால் அந்த திண்ணத்தை காலடியிலே போட்டு மிதிப்போம், அந்த எண்ணத்தை உடைப்போம், அந்த எண்ணத்திற்கு முடிவெட்டுவோம். இந்த நாட்டிலே உள்ள இஸ்லாமிய சமுதாயம் இந்த தேசத்தை பாதுகாத்திருக்கிற வரலாற்றை புரட்டி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏதோ அமைதியாக இந்த சமுதாயம் இருக்கிறது, இந்த சமுதாயம் எதற்கெல்லாம் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் அப்படியே உள்ளத்திலே போட்டு விழுங்கி கொண்டிருக்கிறது. அதை விழுங்கவில்லை, கோபத்தை விழுங்கி கொண்டிருக்கிற இந்த சமுதாயம், விழுங்கி கொண்டிருக்கிற கோபம் வெளியே கொந்தளிப்பாக மாறினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் எங்கள் சமுதாயத்தை கொண்டு வந்துவிடக் கூடாது. இன்று எங்கள் சமுதாயம் துவா கேட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தை பத்துவா செய்யக்கூடிய சமுதாயமாக நீங்கள் மாற்றிவிடாதீர்கள், அந்த நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் என்ற கோரிக்கை தான், அன்பான கோரிக்கையாக நாம் வைக்கிறோம். அங்கங்கே கலவரங்களை தூண்டி முஸ்லீம் சமுதாயத்தை பயமுறுத்தலாம் என்று நினைக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 23 இளைஞர்களை துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கிறார். எப்படி கொண்டிருக்கிறார்கள்? மிகப்பெரிய கலவரத்தை ரோட்டிலே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதாவது பண்ணி சுட்டிருந்தால் கூட நியாயம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் அங்கே உள்ள தெருக்கள் உள்ளே புகுந்து, நீங்கள் வடநாட்டுக்கு போனால் அங்கே உள்ள முஸ்லீம் தெருக்கள் எல்லாம் கல்லி என்று தான் சொல்லுவாங்க. இங்கே இப்படி தெருவு 25 அகலம் இருக்குது, அங்கே உள்ள கல்லி 4-5 அடி தான் இருக்கும், 4 அடி அல்லது 5 அடி தான் தெருவே இருக்கும். அதுக்கு பேர் தான் கல்லி என்பது. 5 கல்லி 10 கல்லி 20 கல்லி சேர்ந்து தான் ஒரு மகல்லாவாக இருப்பாங்க, அங்கே எல்லாமே முஸ்லீம்களாகத்தான் இருப்பாங்க. அங்கே தான் கடை இருக்கும், கண்ணி இருக்கும். வீட்டில் இருந்து கடைக்கு ஜாமான் வாங்க போன சில பேரை நெத்தியிலே சுட்டு கொண்டு இருக்கிறான். அவன் எந்த பாவம் அறியாதவர்கள். அப்படி கல்லிக்குள்ளே நுழைஞ்சு இவர்களை சுட்டு கொண்டதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், இப்படி சுட்டு அவர்களை பயமுறுத்தினால்தான் இந்த முஸ்லீம் சமுதாயத்தை அடக்க முடியும் என்ற அடிப்படையில் அந்த சுட்டு அந்த காரியத்தை செய்திருக்கிறார். இது 23 பேர் உத்தரப்பிரதேசத்திலே நடந்திருக்கிறது, 5 பேர் அஸ்ஸாமிலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க,
ரெண்டு பேர் மங்களூரிலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்திய முஸ்லீம் சார்பாக குடும்பத்துக்கு 500,000 ரூபாயை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நாளை கழித்து நான் அங்கே போகிறேன் மீதி இடங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்காக. நம்ம சமுதாய மக்கள் கொடுத்த அந்த பணத்தை இங்கே கொண்டு போய் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு அரசாங்கம் எதையும் செய்யவில்லை. அந்த குடும்பங்கள் சாதாரணமாக ஏழை எளிய குடும்பங்கள், அன்றாடங்காட்சிகள் யாருமே செய்யவில்லை. அதை தொடர்ந்து டெல்லியில் மிகப்பெரிய கலவரம். அவங்க சொன்னது மாதிரி இதுவரை 50-60 பேர் மாண்டிருக்கிறாங்க, 10 பேர் அடையாளம் தெரியவில்லை என்று டெல்லியில் உள்ள பத்திரிகையெல்லாம் படத்தை போட்டு வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். 422 பேர் இன்னும் ஆஸ்பத்திரியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 305 கடைகள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. 157 வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. 12 பள்ளிவாசல்கள் இடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முஸ்லீம்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்திற்காக ஒரு கோயிலும் சேதப்பட்டுப்படுத்தியிருக்கிறது. 3 பள்ளிக்கூடங்களை நாசப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கேயெல்லாம் நாங்கள் போய் பார்த்து வேதனையை அனுபவித்து கொண்டு அவர்களுக்கான உதவிகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இது மிகப்பெரிய கொடுமை என்ன என்று சொன்னால், அங்கே ஜான்சி ராணி ரோடு என்று இருக்கிறது. நார்த் ஈஸ்ட் டெல்லியிலே ஜான்சி ராணி ரோடு, அந்த ரோட்டில் பகாடு கஞ்ச், மலை உச்சி கஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அதில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 23, 24, 25 3 நாளைக்கு தப்லீக் இஸ்திமாவை சேர்ந்த துவா மஜ்லிஸ் நடப்பது வழக்கமாம். அப்படி அந்த 3 நாளும் துவா மஜ்லிஸ் நடந்திருக்கிறது. அந்த துவா மஜ்லிஸ் நடத்தி கால 3வது நாள் அந்த கூட்டமாக மக்கள் தப்லீக் இயக்கத்திலே சேர்ந்தவர்கள் கூட்டமாக வெளியேறிய நேரத்தில் இது முஸ்லீம்களுடைய படை என்று பிரச்சாரம் செய்து அங்கிருந்து மிகப்பெரிய குண்டர்களை கொண்டு வந்து இந்த கேஸ் சிலிண்டர்களை வைத்து கடைகளை நொறுக்கி தீ வைத்து அப்படி கலைந்து வந்த தப்லீக் இஸ்மாவிலே கலந்து கொண்டு வந்த வெளியேறிய அந்த மக்கள் மீது கொலைவரி தாக்குதலை நடத்தி தான் இந்த கொடுமை இங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் எந்த உதவியும் செய்யவில்லை. அது மத்திய அரசுடைய கண்காணிப்பில் அந்த போலீஸ் துறை இருக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய உதவி யானைப்பொறிக்கு சோழப்பொறி போட்டது மாதிரி கொஞ்சம் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்மால் முடிகிறது. ஆகவே நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தாலும் விஷயம் இதுதான், நீங்கள் எல்லா வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் வன்முறை தீவிரமான போக்கு யாரையும் தாக்கி பேசுகிறது நம்ம சமுதாயத்துக்கு உடன்பாடான விஷயம் அல்ல. இதை எதிர்ப்பது சட்ட ரீதியானது, ஜனநாயக ரீதியானது, அரசியல் சட்ட அமைப்புக்கு உட்பட்டது. எந்த துறையிலும் எந்த நிலையிலும் வன்முறைக்கு இடம் கொடுக்காமல் சட்ட ரீதியாகவும் ஜனநாயக முறையிலும் இதனை நாம் தட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவன் நமது முயற்சிக்கு வெற்றியை தருவான் என்று உங்களுக்கு தெரிவித்து இந்த ஏற்பாட்டை செய்த அருமை நண்பர்களுக்கு எனது வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். இந்த கூட்டத்துக்கு நமது கவிஞர் ஆலிம் செல்வன் அவர்கள் இங்கே வந்து சிறப்பித்ததற்காக அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து அவர்கள் சொன்னார்கள், என்ன இல்லை எங்கள் மறையில், எதுவும் இல்லை இதற்கு வெளியில். குரானை பற்றி பாடிய இந்த கவிஞர், என்ன இல்லை இந்த மறையில், எதுவும் இல்லை இதற்கு வெளியில் என்று சொன்னார். அப்படிப்பட்ட குரானை ஒருகையில் ஏந்துவோம், இந்திய சாசனத்தை மறுகையில் ஏந்துவோம். நாம் வெற்றி நடை போடுவோம். இறைவன் நம் பக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.